வெல்கம் டு சிலோன் பாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த அடிப்படையில் ஓமானுக்கு மன்னார் வளைகுடாவில் இரண்டு பகுதிகள் வழங்கப்படுகின்றன. அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் செயற்படும். சாணக்கியன் ரிஷாதுக்கு சிறையில் போத்தலிலே சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை. லக்ஷ்மண் கிரியல்ல. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடிவு. சுமந்திரன் பெஷல் ராஜபக்சேவுக்கு இடையே கடும் வாக்குவாதம். பிச்சை எடுப்பவன் கூட நாடாளுமன்றத்தில் இருக்கலாம், ஆனால் கூட்டமைப்பை கடுமையாக விமர்சிக்கும் ஆனந்த சங்கரி. இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. புலம்பெயர் சமூகத்திற்காக வெளியிடப்பட்ட பண்டோரா ஆவணம் அரசாங்கம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வருகின்ற 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 12 தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வரவு செலவு திட்டம் மீதான 3 வாசிப்பையும் வாக்கெடுப்பையும் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 10 தேதி மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரனுக்கும் நிதியமைச்சர் பெஷல் ராஜபக்சேவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலேயே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படாமல் அவரை தொடர்ந்தும் தடுப்பில் வைத்திருப்பது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சந்தர்ப்பத்தில் அரசு தரப்பிடம் வினவினார். இதன்போது எதிர்க்கட்சி பக்கமாக எம்ஏ சுமந்திரன் கருத்து வெளியிட்ட சந்தர்ப்பத்தில் குறுக்கீடு செய்துள்ள நிதியமைச்சர் பெஷல் ராஜபக்சே பதில் கூறியுள்ளதால் இருவருக்கும் இடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை நிதியமைச்சராக பெஷல் ராஜபக்சே பதவியேற்ற பின்னர் இன்றே அவர் முதல் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கான தீர்வை பெறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேற்று ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்கம் நடத்திய நாடு தழுவிய போராட்டம் பிரச்சாரம் வெற்றி பெற்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் 30 தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் தீவு முழுவதும் கல்வி பிரிவு அலுவலகங்கள் உள்ள நகரங்களை மையப்படுத்திக் கொண்டு போராட்டம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் சம்பள பிரச்சினையை 4 வழிகளில் தீர்க்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அதை முதற்கட்டத்தில் தீர்க்க அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் உதவியின்றி அக்டோபர் மாதம் 21 தேதி பாடசாலைகளை தொடங்க கல்வி அமைச்சர் முடிவெடுத்துள்ளதாக அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்தவித விலை மனுக்களையும் கோராது மன்னார் வளைகுடாவில் எண்ணெய் வள ஆராய்ச்சிக்காக இரு பகுதிகளை ஓமானுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் எந்த அடிப்படையில் அரசாங்கம் இதனை செய்கிறது என்றும் அவர் வினவியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கமே வெளியிடுகின்ற பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பாருங்கள். ஓமானுக்கு மன்னார் வளைகுடாவில் 2 பகுதிகள். 3.5 பில்லியன் டாலரை கடனாக பெற்றுக்கொள்ள உதய கம்மன்பில ஓமானுக்கு சென்றிருந்தார். இதற்கான லஞ்சமாக ஓமான் நாட்டுக்கு எண்ணெய் வள ஆராய்ச்சிக்காக மன்னார் வளைகுடாவில் 2 பகுதிகள் வழங்கப்படுகிறதா? விலை மனுக்களை கோராமல் ஏன் வளங்கப்படுகிறது? எந்த அடிப்படையில் மன்னார் வளைகுடாவில் ஓமானுக்கு 2 பகுதிகள் வழங்கப்படுகின்றன? கடனை பெறுவதற்காக நாட்டின் சிறந்த வளங்களை வெளிநாடுகளுக்கு எழுதி கொடுப்பதா? யார் இவற்றுக்கு அனுமதி வழங்கியது? இதனை நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தினீர்களா? அனுமதி பெறப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சிறையறை மாலை 5 மூடப்படுவதால் இரவு நேரங்களில் போத்தலில் சிறுநீர் கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கையில் கட்சி பேதங்களுக்கு அப்பால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய சிறு பொறுமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமையை பாதுகாக்கும் பொறுப்பு சபாநாயகராகிய உங்களுக்கு உள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனின் சிறையறை மாலை 5 மூடப்படுகிறது. இதனால் இரவு நேரத்தில் போத்தலில் சிறுநீர் கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் இரவு வேளையில் 2 தலைவர்கள் மத வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடுகளிலிருந்து உணவு கொண்டு வரப்படுகிறது.
மேலும் பெண் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி ரிஷாதின் மைத்துனரை கைது செய்து சிறையில் பல வாரங்கள் அடைத்து வைத்தார்கள். ஆனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என வைத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் அச்சுறுத்தப்பட்ட தமிழரசிய கைதிகளை அண்மையில் நாங்கள் சந்தித்து பேசியிருந்தோம். நாங்கள் அவர்களை சந்தித்து பேசும்போது அவர்கள் அமர்வதற்கு கதிரைகள் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனினும் நாங்கள் வலியுறுத்தி அவர்கள் அமர்ந்து பேச கதிரைகளை பெற்றுக் கொடுத்தோம். அவர்களை நாங்கள் சந்தித்து பேசும்போது சிறைச்சாலை ஊழியர்களும் அருகில் இருந்தமையினால் பல விடயங்களை பேச முடியவில்லை. எனினும் அவர்கள் தங்களை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எங்களிடம் தெரிவித்தனர். ஆனால் தன்னிடம் அப்படி அவர்கள் கூறவில்லை என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் எங்களிடம் அதனை தெரிவித்துள்ளார். அதேபோன்று நடைபெற்ற சம்பவத்துக்கு நீதியமைச்சர் மன்னிப்பு கோரியமீனை நாங்கள் வரவேற்கின்றோம். இதேவேளை அண்மையில் சில அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகப்புத்தகத்தில் இந்த விடயத்தை பதிவு செய்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருடைய விடுதலைக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையில் நாங்கள் தொடர்ந்தும் பாடுபடுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் சமூகத்துக்கு தேவையான வகையிலேயே பண்டோரா ஆவணம் வெளியிடப்பட்டிருப்பதாக இலங்கையின் ஆளும் பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்சே மாத்திரமின்றி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான அமரர் ஜே ஆர் ஜெயவர்தன, பிரேமதாச ஆகியோரது காலத்திலிருந்தே மோசடிகள் பற்றி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று இலங்கை அமைச்சரும் பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தருமான சி பி ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பண்டோரா ஆவணம் புலம்பெயர் சமூகத்திற்கு தேவையான வகையில்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்சவும் பண்டோரா ஆவணத்தில் சிக்கியுள்ளார். ராஜபக்சே என்ற பெயரை வைத்தால் விஜயதாச ராஜபக்சே ஏதாவது தவறு செய்தால் அதுவும் மகிந்த ராஜபக்சவின் கணக்கில் சேர்க்க முடியுமா, அல்லது கோட்டபாய ராஜபக்சவின் கணக்கில் இணைக்க முடியுமா? உறவு முறையும் அரசியலும் அப்பாற்பட்டதாகும். அதேபோல மகாராஜா குழும தலைவர் மறைந்த கிளி மகாராஜாவும் நடேசனுக்கு உறவுதான். அப்படியென்றால் அதனை பற்றியும் சஜித் பிரேமதாச பேசலாம் தானே? ஏன் மரிக்கார் மனுஷன் நாணயக்கார இது பற்றி பேசுவதில்லை? அவர்களிடமிருந்து சம்பளம் பெறுவதால் தானா? இந்த பண்டோரா ஆவணம் பற்றி விசாரணை செய்ய ஜனாதிபதி குழு நியமித்துள்ளார். கடந்த காலத்தில் சம்பிக்க ரணவகவின் தனிப்பட்ட செயலாளரது பணம் ரகசிய முதலீடுகள் பற்றி தகவல்கள் கசிந்தன. இன்று அவர்கள் தரப்பினர்தான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறையிடுகின்றனர். அவர்களுடைய தாய் அம்மா என்றாலும் எமது தாய் சும்மாவா? சம்பிக்க ரணவகவின் தனிப்பட்ட செயலாளர் பெருந்தொகை பணம் வைப்பில் வைத்துள்ளார். ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசவின் காலத்தில் பெற்ற பணம் பற்றியும் விசாரணை செய்யுங்கள். இந்த விடயத்தில் திசை திருப்ப வேண்டாம். நாடாளுமன்றத்தில் வந்து சர்வதேசத்துக்காக சிறல் பேசுகின்றார்கள். ரிஷாட் பதியுதீன் சிறையில் இருக்கும் போது போத்தலில் தான் சிறுநீர் கழிப்பதாகவும் முறையான வசதி அவருக்கு வழங்கப்படவில்லை என்றும் சொல்கின்றார்கள். அது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய கட்சி என்று சொல்லும் யாருக்கும் எங்களை பற்றி பேசுவதற்கு அர்ஹதை கிடையாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் தர்மலிங்கத்தை சுட்ட கட்சி இன்று தேசிய கட்சி என்று சொல்கிறது. இப்போது தேசிய கட்சி என்று சொல்லும் யாருக்கும் எங்களை பற்றி பேசுவதற்கு அர்ஹதை கிடையாது என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கிழக்கில் தமது கட்சியின் அரசியல் செயற்பாட்டுக்காக சென்றிருந்த ஆனந்த சங்கரி ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இப்போது தேசிய கட்சி என்று சொல்லும் யாருக்கும் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. எங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் தந்தை செல்வாவினுடைய தமிழரசு கட்சிக்கு மாத்திரம்தான் உண்டு. தந்தை செல்வா ஒருபோதும் இம்சையை பற்றி பேசவில்லை. சிஜி பொன்னம்பலம் ஒருபோதும் இம்சையை சொல்லவில்லை. நாடாளுமன்றம் ஏற தகுதியில்லாதவர்கள் 20 வருடங்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். பிச்சை எடுக்கிற ஒருத்தன் கூட நாடாளுமன்றத்தில் இருக்கலாம், ஆனால் கை சுத்தமில்லாத இதயம் சுத்தமில்லாதவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். இவர்கள் எதை கேட்கிறார்களோ அதுக்கு அவர்கள் பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். அதேபோல என்னை கொலை செய்ய வந்ததற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. தங்கதுரை திட்டமிட்டு கொல்லப்பட்டார், அதனை யாராவது கேட்டார்களா? கிங்ஸ்லி ராஜநாயகத்தினுடைய இடத்தை பிடித்தவர் கேட்டாரா? இவர்கள் தான் தலைவர்கள், மக்கள் பாவம். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஒரு நல்லதொரு அறிவாளி, விஷயம் தெரிந்தவர், ஆனால் வரலாறு தெரியாதவர்.
வரலாறு தெரிந்த ஒருவர் சம்பந்தருடன் சேர்வாரா? சம்பந்தருடைய குற்றங்களை பட்டியல் போட்டு காட்ட முடியும். சம்பந்தர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று விட்டுவிடுவோம். இப்போது யார் கையொப்பம் இடுவது? நான் கடிதம் கொடுப்பதா, நீ கடிதம் கொடுப்பதா என்று அடிபடுகிறார்கள். ஆனால் 22 பேருடன் நாடாளுமன்றம் போனீர்கள். 6 வருடமிருந்து எல்லா வசதிகளையும் அனுபவித்தீர்கள். பின் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுத்தார்கள். அரசாங்கத்திடம் கேட்டீர்களா? யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லி கேட்டீர்களா? இப்போது என்ன பெரிதாக நாடகம் ஆடுகிறீர்கள்? நாங்கள் ஒருவரிடமும் கேட்கவில்லை. ஏன் மக்கள் எங்களிடம் நம்பிக்கை வைக்கிறார்கள்? 100 விதமான கட்சிகள் கரைபடைந்தவைகளே. குளறுபடிகள், குற்றவாளிகள் இருக்கிறார்கள். ஒரு குற்றமும் செய்யாத கட்சி என்றால் தொண்டமானுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நிதானமாக செயல்படுகின்ற கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி ஒன்றுதான். தந்தை சில்வா, ஜி ஜி பொன்னம்பலம், தொண்டமான் ஆகியோர் இனி நாங்கள் பிரியக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி இன்று உயிரோடு இருக்கிறது. மக்களது பிரச்சினையை தீர்ப்பதற்கும் தமிழர்களுடைய உரிமை பற்றி பேசுவதற்கும் அந்த கட்சிக்குத்தான் உரிமை இருக்கிறது. உயரத்திலிருந்து இறங்கி இறங்கி பாதாளத்துக்கு வந்துவிட்டோம். இனியேனும் காப்பாற்றுவதென்றால் தமிழர் விடுதலை கூட்டணியொன்றால் மட்டும்தான் முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.